இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். அன்பான நேயர்களே, எங்களது அலைவரிசை மார்ச் 30 இருந்து மாறுகிறது. அதை நீங்கள் தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். தினமும் மாலை 8:30 25 இருந்து ஒளிபரப்பாகும். ஃப்ரீக்குவன்சி 11840 என்ற அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். மீண்டும் கூறுகிறேன், பேண்ட் 25, அலைவரிசை 11840, மாலை 8:30 ஒளிபரப்பாகும். நன்றி. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. துதித்திடுவேன் இசையா,
புதிதாக தன்னுடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை அறிந்து கொண்ட ராமு அதிகாலையில் தேவனோடு பேசுவான். வேத வார்த்தை மூலம் தேவனும் இவனோடு பேசுவார். வழக்கம்போல் அன்றும் ராமு பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமும் 4 வாசித்துக் கொண்டிருந்தான். அங்கு ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வாசித்தான். அது அந்த நாளில் அவனுக்கு சற்று குழப்பத்திற்குள் அழைத்து சென்றது. ஆகவே இன்னொரு தேவ விசுவாசியை அணுகினான். அவர் காயினோ நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலோ தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆகவே தேவன் ஆபேலுடையதை அங்கீகரித்தார் என்றார். அந்த பதில் ராமுவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. நேரே தேவனுடைய பாதத்தில் சென்றான். ஆண்டவரே, நீர் பட்சபாதமுள்ளவரோ? இரண்டு பேரும் தங்கள் பிரயாசத்தின் பலனைத்தானே கொண்டு வந்தார்கள். பின்னே ஏன் நீர் காயினுடையதை அங்கீகரிக்கவில்லை என்று அவரிடத்தில் வினாவிக் கொண்டிருந்தான். ராமு பதில் கிடைக்காதவனாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஏதாவது பதில் கிடைக்குமா என்று அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மரத்தில் காக்கை குஞ்சின் சத்தத்தை கேட்டு அதை உற்று பார்த்தான். ஒரு தாய்ப்பறவை ஒரு குஞ்சை மிதித்து மற்றொரு குஞ்சுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருந்த காட்சியை பார்க்க நேரிட்டது. வியப்போடு பார்த்தான். ஆஹா, தாய்ப்பறவையும் பட்சபாதம் காட்டுகிறதா என்று வியந்தான். சற்று ஆழமாக பார்த்தான். பார்த்து கொண்டே இருந்தான். ஆரம்பத்தில் சற்று அதிதிருப்தியாக இருந்தாலும் தாய்ப்பறவை 2 குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுத்த பிற்பாடுதான் ராமு கொஞ்சம் கொஞ்சமாக தாய்ப்பறவையை விளங்கிக் கொண்டிருந்தான். 2 பிள்ளைகளும் சண்டை போடக்கூடாது என்று மிகவும் லேசாக அதை பிடித்து கொண்டு தன் சிறகால் பறந்து கொண்டே ஒரு பறவைக்கு ஆகாரம் கொடுத்துவிட்டு பறந்து சென்றது. யதேச்சையாக பார்க்கும் பொழுது தாய்ப்பறவை அதன் மேல் ஏறி நிற்பதைப் போல் தெரியும். மீண்டும் 5 கழித்து வந்து அதே பறவைக்கும் அதே போல்தான் ஆகாரம் கொடுத்தது. ஒருவேளை ஒரு பறவைக்கு ஆகாரம் கொடுக்கும் போது மற்ற பறவை பட்சபாதமாக நடக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் தாயோ அப்படியல்ல என்று கண்ட ராமு, ஒரு தாய்ப்பறவை இப்படி இருக்குமானால் நிச்சயமாக என் ஆண்டவர் பட்சபாதமில்லாதவர் என்று விளங்கிக் கொண்டு வீட்டுக்கு ஓடி சென்று மறுபடியும் ஆதியாகமம் 4 புரட்டி வாசிக்க ஆரம்பித்தான். 7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்ற வசனத்தை பார்த்த மாத்திரத்தில் காயின் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யவில்லை, பாவம் அவனுக்குள் வாசம் பண்ணியிருக்கிறது. ஆகவேதான் தேவன் அவன் காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை என்பதை கண்டான். ஆம் நேயர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று மத்தேயு 7:11 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
முத்தையே என் அடைக்கலமே எந்த புகழிடமே என் கோட்டையே என் அடைக்கலமே எந்த புகழிடமே உம்மால் ஒரு செடிக்குள் பாய்ந்திடுவேன் உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன் உம்மால் ஒரு செடிக்குள் பாய்ந்திடுவேன் உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன் நீரந்தன் தேவனி நீரந்தன் தேவனி என் கோட்டையே என் அடுக்கலமே எந்தன் புகழிட இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இந்த ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13:5. எபிரேயர் 13:5 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள்.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று பவுல் கூறுகிறார். ஆம் அன்பர்களே, இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடையே எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கிறது? தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். ஏன் மற்றவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து உங்களால் திருப்தியாக வாழ முடிகிறதா? நீங்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியம், இந்த வருமானம் எனக்கு போதும் என்கின்ற மனம் உங்களிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி. ஆம், பலர் அதன் கண்ணியில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கு உள்ளத்தில் திருப்தியோடு இருப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் திருப்தி இல்லாமல் போய்விடும். சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் நாம் திருப்தியோடு மகிழ்ச்சியோடு வாழவும் முடியும். எல்லாம் நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறது. உலகில் அவசியமான காரியங்களுக்கு பணம் அவசியம்தான். ஆனால் பேராசையுடன் இருப்பது மிகவும் பெரிய பிரச்சனை. மற்றவர்களுக்கு இருக்கிற காரியங்கள் எனக்கு இல்லையே என்று ஏங்கி அதற்காக செயல்படும்போதுதான் பிரச்சனை வருகிறது. ஆம், அதைத்தான் ஆண்டவர் 10 பிரமாணத்திலே கூறியிருக்கிறார், பிறர் பொருளை இச்சியாதே என்று சொல்லி. நாம் மற்றவர்களின் பொருள்களை இச்சிக்கும் பொழுது, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கார் என்னிடத்தில் இல்லையே, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் என்னிடத்தில் இல்லையே, இப்படி நாம் பலவாறாக நினைக்கும்போதுதான் பிரச்சனை வருகிறது. 1, அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமான நேரத்தை அதற்காக செலவிடுகிறோம். 2, குறுக்கு வழியில் நாம் போய்விடுகிறோம். ஆம் அன்பர்களே, இரண்டுமே நமக்கு கெடுதல்தான். நாம் திருப்தி இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய மனநிலை சரியாக இருப்பது கிடையாது. பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிறோம். அதன் மூலம் தேவனுடைய நாமத்திற்கும் நாம் இழுக்கை கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மிடம் இல்லாதது குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கும்போது கெட்ட சாட்சியாக நாம் மாறிவிடுகிறோம். தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் அவருக்கு நம்மேல் அக்கறையில்லை என்றும் பிறர் நினைக்கும்படி நாம் செய்துவிடுகிறோம். எனவேதான் பவுலார் கூறுகிறார், தேவன் நம்மை கைவிடுகிறது இல்லை, நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அங்கே அவர் நம்மை வைத்திருக்கிறார். பணம் தேடுகிறதற்கு அதிகமாக நேரம் செலவிடுகிறோம். நம் வாழ்க்கை துணையோடு நேரம் செலவிட முடியாமல் போய்விடுகிறது. ஆம், நாம் குறுக்கு வழியில் சென்றாலும் சரி, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமான நேரத்தை செலவழித்தாலும் சரி, நாம் நம்முடைய துணையோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நேரம் செலவிடுவது குறைந்து போய்விடுகிறது. அவர்களோடு சரியாக பேசாமல், அன்பை பரிமாறிக்கொள்ளாமல் நாம் இருந்துவிடுகிறோம். நமக்கும் குடும்பத்திற்கும் இடையிலாக பெரிய இடைவெளியானது வந்துவிடுகிறது. ஆம், நாம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தை இழந்து, நம்முடைய உடல் நலத்தை கெடுத்து, நட்பை இழந்து விடுகிறோம். அன்பர்களே, இத்தனை இழப்புகளுக்கு பணம் தகுதியானதுதானா? மலர்களையும் பறவைகளையும் விட நம்மேல் அதிக அக்கறை காட்டுகிறார் தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். நம்முடைய சம்பாத்தியம் எவ்வளவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதாக அவர் வாக்குரைத்திருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு நாம் திருப்தியடையாமல் ஏன் பணத்தின் பின்னதாக நாம் செல்ல வேண்டும்? அன்பர்களே, நாம்
அதிகமான நேரம் செலவழித்து பணத்தை தேடினாலும், குறுக்கு வழியில் நாம் பணத்தை சேகரித்தாலும் அது நமக்கு திருப்தி தருகிறதில்லையே. குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருப்தியை விட பணம் அதிகமான திருப்தியை கொடுத்து விடுமா? நாம் நம்முடைய பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து மகிழ்ச்சியாய் இருப்பதை காட்டிலும் நாம் சம்பாதிக்கும் பணம் அந்த மகிழ்ச்சியை கொடுத்துவிடப் போகிறதா? இல்லை அன்பர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய திருப்தியை காட்டிலும் வேறு எந்த ஒரு காரியமும் நமக்கு திருப்தியை மகிழ்ச்சியை கொடுத்துவிடாது. ஆகையினாலே நாம் பணத்தின் பின்னதாக போகாமல், குறிப்பாக பேராசையோடு, மற்றவர்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னிடத்தில் இல்லையே என்று இச்சை நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மூலமாக நாம் திருப்தி அடைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக வேண்டும். என்னுடைய பேராசைகளை அல்ல, என்னுடைய அத்தியாவசிய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்கின்ற நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்கின்ற மனம் நமக்குள்ளாக வர வேண்டும். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவரைவிட நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணாதபடிக்கு, ஆண்டவர் என்னை இப்படியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கலிகூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்விலும், நீங்கள் நேசிக்கிறவர்களின் வாழ்விலும் நல்ல நன்மைகள் உருவாகுவதற்கு நேரத்தை செலவிடுங்கள். அன்பர்களே, பணத்தை தேடி ஓடாதீர்கள். பணம் இன்று போகும், நாளை வரும், அது நிரந்தரம் இல்லாதது. ஆனால் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் அது நிரந்தரமானது, அது நமக்கு ஆசீர்வாதமானதாகவும் நமக்கு இருக்கும். எப்பொழுதும் நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு வேண்டும். அதைத்தான் பவுலார் கூறுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்கிறார். ஆம் அன்பர்களே, நமக்கு இருக்கிறது போதும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் ஜீவிப்போம். நாம் பண ஆசை கொண்டு நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிடாதபடிக்கு நாம் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து, நாம் தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடுவோம். அப்பொழுது மற்றவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட கூட்டி கொடுப்பார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தரலும், எங்களை பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, நாங்கள் பேராசையோடு இல்லாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. நல்ல சிந்தனையை நீர் எங்களுக்கு தாரும். திருப்தியோடு வாழத்தக்கதான மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். குடும்பத்தோடு நேரம் செலவழித்து உம்முடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவரே திருப்தி அடையத்தக்கதான, மகிழ்ச்சி அடையத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.
அன்பான நேயர்களே, எங்களது அலைவரிசை மார்ச் 30 இருந்து மாறுகிறது. அதை நீங்கள் தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். தினமும் மாலை 8:30 25 இருந்து ஒளிபரப்பாகும். ஃப்ரீக்வன்சி 11840 என்ற அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். மீண்டும் கூறுகிறேன், பேண்ட் 25, அலைவரிசை 11840, மாலை 8:30 ஒளிபரப்பாகும். நன்றி. தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.